வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் அதுவும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி முட்டையும் சேமியாவும் சேர்த்து செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரே மாதிரி இட்லி தோசையாக இல்லாமல் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு கப்பு சேமியாவை எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துக்கங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க இது நம்ம சின்ன சேமியாவாக இல்லாமல் நம்ம பாயாசத்துக்கு நம்ம எடுப்போம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சேமியாவாக இருக்கும் பார்த்தீங்களா திக்கான சேமியா டபுள் ரோஸ்டோட இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி சேமியா வெறும சிலிம்பாங்கல்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க நம்ம எந்த கிளாஸில் அளக்குறோமோ அதே அளவு தான் நம்ம தண்ணியும் ஊற்றணும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வ வறுத்த உடனே நான் எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஒரு எண்பது பர்சன்ட் வேகணும் அதிகமாக குழையக்கூடாது அதே சமயம் வேகாமையும் இருக்கக்கூடாது ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டால் போதும் நிறையெல்லாம் உப்பு போட்டுறாதீங்க போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா வேகட்டும் இதில் நம்ம காய்கறிகள் சேர்த்து கொடுக்கும்போது இது வந்து ஹெல்தியாகவும் இருக்கும் முட்டையும் நம்ம சேர்க்குறோம் இது நம்ம பிள்ளைங்களுக்கு லஞ்சு கூட கொடுத்து விடலாம் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் முட்டை பிடிக்காத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க ஒரே மாதிரி இட்லி தோசையாக கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் செஞ்சு கொடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கால் பாகம் வெந்துருச்சு அளவு நசுக்கி பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அந்தளவு போதும் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஸ்டார்ச் இருக்கும் அதனால் நம்ம பச்சை தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம ஊற்றிடணும் இல்லாட்டி உங்களுக்கு குழஞ்ச மாதிரி வந்துடும் இப்படி நம்ம செய்யும் பொழுது உதிர் உதிராக வரும் அதுக்காக தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசின மாதிரி எடுத்துடணும் நம்ம காய்கறிலாம் போட்டு கிளறும்போது உங்களுக்கு குழைவாக வராது அது தான் எண்பது பர்சன்ட் நம்ம வேக வச்சோம்னா போதும்னது நம்ம நூடுல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம தண்ணி ஊற்றி அலசுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தண்ணி நல்லா ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு க பேனை வச்சுட்டு ஒரு மூ ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அதில் ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடான உடனே மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க இதில் வெறுப்பப்பட்டால் நீங்கள் இன்னொரு முட்டை கூட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் சேமியாக அதனால மூணு முட்டை போட்டிருக்கேன் நம்ம காய்கறியும் சேர்த்து செய்யும்போது நிறையவே வரும் உங்களுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு காலிலேருந்து அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி மிளகுத்தூள் அதையும் போட்டுக்கோங்க கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டு இந்த ஸ்கிரம்பிள் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக ஸ்க்ரப்பல் பண்ணிக்க வேண்டியதான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே அது வந்து ஸ்க்ரப்பல் ஆகிடும் அதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும் ரொம்ப பொடி பொடியாக ஆகணும்னு அவசியம் கிடையாது இந்தளவு போதும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்குவோம் இது நம்ம சேமியாக வேக வைக்கிறதுக்கு தான் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு சீக்கிரம் செஞ்சிடலாம் அரை மணி நேரத்திலே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரே மாதிரி நம்ம இட்லி தோசையாக கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா ப்ரெட்டு வச்சு நம்ம ஆம்லேட் போட்டு கொடுப்போம் அதுக்கு இப்படி சேமியாலையும் நீங்கள் செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நூடுல்ஸ் எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி நம்ம சேமியால ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் இதிலே உங்களுக்கு கோதுமை சேமியாவும் கிடைக்கிது அந்த சேமியால் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே பேன்லேயே ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நார்மல் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன காய்கறி கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சோண்டு கேரட்டு கொஞ்சோண்டு முட்டைக்கோசு ஒரு அரை கேப்சிகம் போட்டிருக்கேன் நீங்கள் பீன்ஸ் பீன்ஸு பட்டாணி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த காய் தான் போடணும்னு அவசியம் கிடையாது லேசாக வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வாசனை பிடிக்காதவங்க வெறும் பூண்டு கூட பொடி பொடியாக நறுக்கி இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் இதை செஞ்சுருக்கேன் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிற வேண்டியது இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா போகணும் போனதுக்கப்புறம் எல்லா காய்கறியுமே ஒன்றா போட்டுருங்க எல்லா காய்கறி ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நம்ம வாயில் கடிப்படும் போது கொஞ்சம் க்ரஞ்சினஸ்ஸாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா குடமிளகா நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா குடமிளகாலாம் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப குழஞ்ச மாதிரி இருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இதோ ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருங்க மூடி வச்சோம்னா அதில் இருக்கிற தண்ணி பூரா வெளியில் வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க வேகிறதுக்காக ஏற்கனவே நம்ம சேமியாலையும் உப்பு போட்டிருக்கோம் முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம் பார்த்து மட்டும் உப்பு போட்டுக்கோங்க போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சு எடுத்துருங்க நல்லா காய்கறி வெந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சேமியாவை கொட்டிடுங்க வேக வச்ச சேமியாவை கொட்டிவிட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டை வ வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் கொட்டிடுங்க அதையும் கொட்டிட்டு அதையும் நல்லா கிளறிடுங்க காய்கறி முட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறிடுங்க கிளறிட்டு இந்த சேமியாவுலேயும் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் ஒரு அரை காலிலேருந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அறையிலேருந்து முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கலருக்காக தான் இது உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மிளகாத்தூள் மட்டும் போதும் அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன பெப்பர் பொடி மிளகுத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் தான் இதனுடைய வாசனையை தூக்கி கொடுக்கும் இதில் உப்பு நீங்கள் வாயில் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க எல்லா பச்சை வாசனையும் போட்டும் மசாலாவோட பச்சை வாசனை அந்த மிளகாத்தூள் நம்ம ராவாக போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதோட வாசனையில் நல்லா போக நல்லா கிளறிடுங்க நல்ல ஒரு பச்சை வாசனை போக ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறிடுங்க இருங்க இதில் நம்ம காய்கறியும் சேர்த்துருக்கோம் முட்டையும் சேர்த்துருக்கோம் பிள்ளைங்களுக்கும் பெரியவங்க எல்லாத்துக்குமே நல்லா ஹெல் ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டானது உங்களுக்கு கடைசியாக கொத்தமல்லி தள்ளி தழை தூவி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு இறக்கிற வேண்டியது தான் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட வேண்டியது தான் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் கிளர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி பரிமாற வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ